குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம 10th சிலபஸ் எஸ்எல்சி கிரேடு டிஎன்எம்ஆர்பியோட எஸ்எல்சி கிரேடு தமிழோட இயல் ஏழில் இருக்க இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இலக்கணத்தில் இருக்க கொஷின்ஸ் வந்து இவ்வளோ ஒரு 10 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு 1 மார்க் கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து புறப்பொருள் இலக்கணம், ஸோ இயல் ஏழில் 10th புக்கில் இருக்க புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறத்திணை என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து புறத்திணை என்றால் என்ன. புறத்திணைனா புறம் பற்றி செய்திகளை கூறுவது புறத்திணை, புறத்தை பற்றி செய்தி வந்து சொல்கிறது வந்து புறத்திணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புறத்திணை வந்து 12 வகைப்படுமா. ஓகேவா, ஸோ இது மல்டிபிள் கொஷின்ஸ்லேயும் கேட்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ புறத்திணை பார்த்திங்கன்னா 12 வகைப்படும். ஸோ அதில் புறத்திணைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஊழினை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை, பெருந்திணை, பொதுவியல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12 வகைப்படுது. ஸோ நீங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10th 12th அதோட பேசிக்ஸ் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி படித்தது தான். ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த PDF வேணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடியில் ஸோ எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த PDF வந்து சென்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷின். ஸோ தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஆண்நிறை பற்றி திணைகள் விளக்குக. ஸோ ஆண்நிறைன்னா என்னென்னா அனிமல்ஸ் பற்றி திணையை வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வந்து கேட்கலாம். ஸோ ஆண்நிறை பற்றி திணைகள் டேஷ்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வெச்சியா, கரந்தையா, இல்லைன்னா வெச்சி கரந்தை, இல்லைன்னா வஞ்சி காஞ்சி, இல்லைன்னா நொச்சி ஒளினை, ஏபிசிடி, இந்த மாதிரி இருக்கிற திணையில் கொடுத்துட்டு நமக்கு வந்து கரெக்டான திணை எது அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆண்நிறையை பற்றி சொல்கிறது என்னென்ன என்ன திணைனா வெச்சி, கரந்தை, இது ரெண்டுமே வந்து திணை, இந்த ரெண்டு திணை தான் வந்து ஆண்நிறையை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த திணையை வந்து ப்ரீஃபாக வந்து நோட் பண்ணுவோம். ஓகேவா, ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர், இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்க கிட்டே இருந்து இன்னொருத்தங்களோட ஆண்நிறை அனிமல்ஸை இப்போது ஆடு மாடு அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே திருடிட்டு வர்றது தான் வந்து வெச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வெச்சி திணை வந்து இவர்கள் வெச்சி பூவினை சூட்டி கொண்டு செல்வார். ஸோ இந்த ஆண்நிறையை வந்து கவர்ந்துட்டு வரப்போ இவங்க வந்து என்ன பூ போட்டிருப்பாங்கன்னா வெச்சி பூ வந்து சூடிட்டு வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெச்சி பூவை வந்து இன்னொரு பேர் என்னென்னா இட்லி பூ எனவும் அழைக்கப்படுவாங்க அப்படின்றவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கரந்தை பற்றி பேசுவோம். அடுத்து கரந்தை திணை பார்த்திங்கன்னா கவர்ந்து செல்லப்பட்ட ஆண்ணிரை மீட்க செல்வது. இப்போ வந்து வெச்சி திணையில் வந்து நம்ம போய் இன்னொருத்தவங்கக்கிட்ட வந்து அவங்களோட ஆண்ணிரையை வந்து கவர்ந்துட்டு வந்தோம், அவங்க ஆண்ணிரையை திருடிட்டு வந்துட்டோம். இப்போது கரந்தை வந்து என்னென்னா இப்போ நம்ம திருடிட்டு வந்த ஆண்ணிரையை மறுபடியும் மீட்டுட்டு வர்றது தான் வந்து கரந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கரந்தை திணையை வந்து என்ன பூ சூடிட்டு போவாங்கன்னா கரந்தை பூவை தான் வந்து சூட்டிட்டு போயிட்டு இதை எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த ஆண்ணிரையை கவர்ந்துட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சி திணை, காஞ்சி திணை, இது எதுக்கு யூஸ் பண்ண, இதை எதை பற்றி சொல்கிறாங்கன்னா போர் பற்றிய திணைகள். ஆண்ணிறை பற்றி திணைகள் வந்து என்னென்னா வெச்சி, கரந்தை, போர், ஒரு போரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற திணை வந்து என்னென்னா வஞ்சி திணை, காஞ்சி திணை, இது ரெண்டு தான். ஓகேவா, ஸோ இப்போ வஞ்சி திணையில் வந்து வஞ்சி திணைனா என்ன அப்படின்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற செல்வது. இப்போ வந்து நம்மளோட அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு அரசர் இன்னொரு நாடு மேலே போர் புடிகிறம்போது அந்த நாடை வந்து கவர்ந்துருவாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து அதை சொல்கிறாங்க. வஞ்சிப்பூ, அவங்க என்ன பூவை சூடியிருப்பாங்கன்னா வஞ்சிப்பூ வந்து சூடியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். இப்போ வஞ்சி திணையில் வந்து என்ன பூவை வந்து போட்டு போயிட்டு அந்த மண்ணை வந்து கவர்ந்துட்டு வருவாங்க அப்படின்றவங்க கேட்கலாம். இல்லைனா போர் பற்றிய திணைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சி திணை,
காஞ்சி தினம் என்னென்னா நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற அரசனோடு எதிர்த்து போரிடுதல். இப்போ நான் வந்து ஒரு அரசர் இன்னொரு நாட்டை போய் போரிடும்போது எதிர்த்து போரிடுவாங்களே, ஸோ என்னோட நாடை வந்து எனக்கு தான் அப்படின்னு எதிர்த்து போரிடுவாங்களே, ஸோ அந்த போரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஞ்சி திணை வந்து காஞ்சி பூவை சூடி தான் போயிட்டு போர் புடிவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டை மதில் பற்றி திணைகள். இப்போ அந்த கோட்டையோட மதில் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய பெரிய சுவர்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி பேசுறது. ஸோ கோட்டை மதிலை பற்றி சொல்கிறது என்னென்னா நொச்சி திணை ஊழினை திணை. ஸோ ஒரு பெண்ணன் பேப்பர் எடுத்து லாஸ்ட் மினிட்ல எழுதி வச்சுக்கோங்க, ஆண் நிறைய பற்றி கவர்தலில் வந்து வெச்சி கரந்தை. வஞ்சி திணை வந்து எதுக்குன்னா போரை பற்றி, வஞ்சி திணை காஞ்சி திணை வந்து போரை பற்றி. இப்போ வந்து மதில் சுவரை பற்றி பேசுகிற திணை என்னென்னா நொச்சி திணை ஊழினை திணை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மதிலை பற்றி பேசுகிறது. ஓகேவா, இப்போ வந்து கோட்டையை காத்தல் வேண்டி முற்றுகையிடப்பட்ட பகைவரசனோடது போரிடுதல். இப்போ ஒரு அரசர் வந்து நம்மக்கிட்ட இன்னொரு அரசர்கிட்ட வந்து போரிடும்போது அந்த கோட்டை முன்னாடி நின்று போரிடுவாங்களா, எதிர்த்து போரிடும்போது அந்த திணை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நொச்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சினாரியோ நடக்கும்போது அவங்க வந்து என்ன பூவை சொல்லியிருப்பாங்கன்னா நொச்சி பூவை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த நொச்சிப்பூ வந்து எந்த பூவோட எந்த திணையோட பூனா மருத நிலத்தோட திணையோட பூ. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா மருதம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஸோ அந்த திணையில் மருத நில பூ வந்து நொச்சியில் வரும். ஓகேயா, ஊழினை திணை மற்ற அரசனின் கோட்டையை கைப்பற்ற போரிடல். ஸோ இப்போ நம்ம போய் வேற ஒரு அரசரோட மதில் சுவரை வந்து கோட்டையை வந்து கைப்பற்றத்துக்கு வந்து நம்ம அந்த சினாரியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஊழினை திணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சினாரியோ நடக்கும்போது ஊழினை பூவை தான் வந்து சூடி போயிட்டு அந்த போர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தும்பை திணை வாகை திணை. இப்போ தும்பை திணை வாகை திணைனா என்ன, இப்போ இந்த மூணு திணைகள் வந்து ஆண்நிறை கவர்தல் வெச்சி கரந்தை, வஞ்சி திணையும் காஞ்சி திணை வந்து போரை பற்றி சொல்கிறது வந்து வஞ்சினை திணை காஞ்சி திணை, கோட்டை மதில் சுவரை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா நொச்சி ஊழினை. இப்போ வந்து தும்பை திணை, அடுத்து பார்த்திங்கன்னா தும்பை திணை வாகை திணையை பற்றி வந்து பேசும். ஸோ தும்பை திணைனா என்னென்னா பகைவேந்தர் தம் வலிமையை பெரிது என்பதை நிலைநாட்டர் போர் வீரர்களுடன் போர்க்களத்தில் வெற்றிக்காக போரிடுவது. ஸோ இது இந்த சினரம் நடக்கும்போது அவங்க என்ன பூ போட்டிருப்பாங்கன்னா தும்பை பூவை வந்து கழுத்தில் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாகை திணைனா போரிலேயே வெற்றி பெற்ற மன்னன் மகிழ்வது. அந்த ஒரு போர் நடக்குது, ரெண்டு நாட்டிலையும் ஒரு போர் நடக்குது, அந்த போரில் ஏதாவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ அந்த ஜெயிக்கிறவங்க வந்து பயங்கரமாக நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அந்த மூமெண்ட்டை வந்து என்ன திணை குறிக்கணும்னா வாகை திணையை தான் அந்த மூமெண்ட்டை வந்து குறிக்குது. ஸோ இந்த சினாரியோ நடக்கும்போது வாகைப்பூ வந்து சூடியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த வாகைப்பூ பார்த்திங்கன்னா நறுமணம், என்ன நறுமணம்னா மங்கிய வெண்ணீர நறுமணம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாடான் திணை. ஸோ இந்த திணையை வந்து எல்லாமே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த இயல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே போதும் உங்களுக்கு இந்த இயல் ஃபுல்லாகவே, பட் நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடான் திணை என்னென்னா பாடுவதற்கு தகுதியுடையவர் ஒரு ஆளுமையினர் கல்வி வீரம். ஸோ கல்வியை பற்றி, வீரமை பற்றி, செல்வத்தை பற்றி, புகழை பற்றி, கருணையை பற்றி பாடுவது பார்த்திங்கன்னா பாடான் திணை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த பாடான் திணையை வந்து பிரித்தெழுதுகளையும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பிரித்தெழுதுக இருக்கியா, ஸோ இப்போ பாடான் திணையை பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ பாடான் திணை எப்படி பிரிக்கலான்னா பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை. இந்த பாடான் திணை எதுக்காக பாடப்படுதுன்னா கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை. ஸோ இந்த சினாரியோ குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாடான் திணை அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவியல் திணைனா என்னென்னா வெச்சி முதல் பாடான் வரை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா
கைக்கிளை மற்றும் பொருந்தினையை விளக்குக. இப்போ கைக்கிளைனா என்னென்னா ஒருதலை காமம், பொருந்தினைனா பொருந்தா காமம். ஸோ கைக்கிளைனா இப்போ ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, கோடிட்டேடா மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. கைக்கிளைனா ஒருதலை காமம், பொருந்தினைனா பொருந்தா காமம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புறத்திணைகள் எதிரெதிரே திணைகள் அட்டவணைப்படுத்துக. பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொருந்துகளை வந்து கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெச்சி கரந்தை நொச்சி உளினை தும்பை வாகை வஞ்சி காஞ்சி கைக்கிளை பொருந்தினை. ஸோ இது வந்து மாற்றி மாற்றி கூட கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. வெச்சிக்கு வந்து எதிரான திணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ வெச்சியும் கரந்தையும் பார்த்தீங்கன்னா ஆண் நிறை கவரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நொச்சியும் ஊழினை பார்த்தீங்கன்னா ஒரு போரிடம் போரை பற்றி குறிக்குது. தும்பை வாகை காஞ்சி வஞ்சி காஞ்சி. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இயல் ஏழோட இலக்கணம் டாபிக் வந்து இவ்வளோ தான். ஸோ இது படித்த போது நீங்கள் இயல் ஏழில் இருக்க இலக்கணம் எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து அடுத்த டாபிக் வந்து இயல் எட்டை பற்றி நான் போடுறேன் இலக்கணத்தில். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலும் இருக்குது. ஸோ அதையும் லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வீடியோ மட்டும் லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.